சினிமாவை விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளூ ஷர்ட் போட்டால் போதும் அப்படின்னா, ப்ளூ ஷர்ட் போட்டவங்களை விமர்சிக்கிறதுக்கு சினிமாக்காரனாக இருந்தால் போதும் தானே. அண்ணா வணக்கம். விவேகம் விமர்சனம் பார்த்தேன், சும்மா ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்காருன்னு ஒதுக்குற பொசிஷனில் இப்போ நீங்கள் இல்லை. 6 lakhs தாண்டி வியூ போயிட்டுருக்கு ஒரு 2-3 hours. சினிமாக்காரங்க எல்லாருமே ஒரு சினிமா எடுக்கிறதுங்கிறதுனா ஒரு குழந்தை செய்கிற மாதிரி, ஒரு குழந்தையை வந்து நல்லபடியாக பெற்றெடுக்கணும் தான் எல்லாருமே நினைக்கிறோம். அதுக்காக முடிஞ்ச வரைக்கும் போராடுறோம், 10 மாதம் வெயிட் பண்ணுறோம், குங்குமப்பூ பூ சாப்பிட்றோம், பாட்டு கேட்குறோம், நல்ல புக்கு படித்தா குழந்தைக்கு புத்தி வளரும், புக்கு படிக்கிறோம், எல்லாம் ஓகே. பட் எண்ட் ஆஃப் த 10th month குழந்தை வெளில வரும் பொழுது நமக்கு டென்ஷன் தான். ஏன்னா அது எப்படி வருங்கிறது வந்து நம்ம கண்ட்ரோலே இல்லை. ஆனால் நம்மளோட முயற்சி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 100% நேர்மையானது. ஜஸ்ட் லைக் தட் வாய்க்கு வந்த மாதிரி என்னடா கதை அது, வைக்கப்படுறியா, அவங்களே வைக்கப்படாமல் சுற்றிட்டு இருக்காங்க, அப்படிலாம் பேசக்கூடாது, அது தப்பு. வெக்கப்படுறதுக்காக நாங்கள் படம் எடுக்கிறோம், அதுக்காக இவ்வளோ உழைச்சி ஒரு 1.5 வருஷம் செலவு பண்ணுறோமா? அது வந்து அஜித்குமாருக்கு தெரியாதா, இல்லை சிவாவுக்கு தெரியாதா, இல்லை சத்யஜித் தியாகராஜன் சாருக்கு தெரியாதா? வெக்கப்படுறதுக்கும் வேதனைப்படுறதுக்குமா வந்து 1.5 வருஷம் இன்னும் வேலை செஞ்சு படம் எடுத்துட்ருக்கோம். அந்த அவுட்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு மிகப்பெரிய ரசாயன மாற்றம். அது எப்படி அந்த குழந்தையை பெர்ஃபெக்டாக செய்கிறன்ற வித்தியை வந்து இது வரைக்கும் யாருமே கற்றுக்கல. 100 படம் பண்ண பாலச்சந்திர சாரும் கற்றுக்கல, சினிமாவை போட்டி போட்ட பாரதிராஜா சாரும் கற்றுக்கல. எல்லாருமே வந்து வெற்றியும் தொழில் மாறி மாறி கொடுக்குறதுக்கு காரணம் என்னென்னா, அது வந்து வேறு ஒரு வித்தை, ஒரு பூ பூக்கிற மாதிரியான விஷயம். அது நம்ம செடி வைக்க முடியும், தண்ணி ஊற்ற முடியும், எல்லா வேலையும் பண்ண முடியும். ஆனால் பூ இந்த டிசைனில் இத்தனை இதழில் வரணுங்கிறத வந்து நாம் டிசைன் பண்ணவே முடியாது. ஒரு கப்புள்ஸ்க்கு வந்து ஒரு ஊனமாகவோ இல்லை லேசாக கை கால் சரியில்லாமலோ பிறந்துட்டா நாம் அவங்கள போய் இப்படி தான் கிண்டல் பண்ணுவோமா? ஆ, பெற்றெடுத்துட்டாங்கப்பா குழந்தைய, கேவலம் இது இன்னுமே ட்ரை பண்ண போகிறாங்களாம் அப்படி சொல்லுவோமா? இல்லை இல்லை, சினிமாவை நம்பி நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம், நீங்களும் அதே தான் பண்ணிட்டுருக்கீங்க. அதனால் ஓரளவுக்கு ஹர்ட்டிங் வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ண, எது சரி எது தவறு, இது இன்னும் இப்படி இருந்திருந்தா, இந்த இடத்துல வந்து இப்படி போயிருந்தா அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை உங்கள் மனசில் இருக்கா? நல்லா இருக்குன்னு நல்லா இல்லைன்னு சொல்கிறது நீ என்ன